நான் தலை ஃபேன், எனக்கு வலிமை வரணும், பீஸ்ட் வருது அதெல்லாம் இல்லை. ஓராளாக எப்படி சொல்கிறது, சினிமானாலே பிடிக்கும், அதில் இவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். ஸோ நம்ம இவங்க படம் வருது, அவங்க படம் வருது, நம்ம ஆள் படம் வருது, நம்ம போய் தியேட்டரில் விசில் அடிக்கிறோமா, கத்துறோமா, அதோடு நிறுத்திக்கணும். இவங்க படம் வருது, கம்பேரிசனே இருக்காது. சேதுபதி சொல்லியிருப்பார், என்னையா பிரித்து வச்சுருக்கீங்க, தலை தளபதி சினிமா அவ்வளோதான், அதில் யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்க வச்சுக்கிட்டோமே, அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா தளபதிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணாவது படம் இப்போ வரப்போகுது. மூணாவது படம் ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட்ஸுமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. எங்களுக்கு இப்போ தான் ஒரே ஒரு படமே வரப்போகுது. நாங்கள் டீ சூடாக இருக்கல கோவிந்தா, அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அது எப்படி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. விஜய் ஃபேன்ஸ்லாம் கிளாஸில் இருந்துட்டு அப்படி கலாய்ப்பானுங்க எங்களை. கிளாஸுக்கெலாம் போகல, சாரி, கிளாஸ் காலேஜ் பசங்கள்லாம் வெளியே போனோன்னா அப்படி கலாய்ப்பானுங்க என்ன. எங்களுக்கு ஐயோ அடுத்த படமே வரப்போகுதுப்பா, உங்களுக்கு என்ன இன்னும் அப்டேட்டே வரல அப்படின்வானுங்க. எனக்கும் இவனுக்கு வாயெல்லாம் எப்படா அடைக்கிறது படம். ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சைலண்ட் ஆகிடுவானுங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை போட்டிங்கிற விட ஆரோக்கியமாக சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ அடுத்தடுத்த படம் வந்து புதுசாக பண்ணணும்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க. அப்போ அஜித் சார் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா விசுவாசம் பண்ணார், சென்டிமெண்டல் ஓரியன்டல் எல்லாமே வந்து ஒரு அழுகுற மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி மூவி. இப்போ இதை பார்க்கும்போது ஒரு ஆக்ஷனாக வருது. ஸோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த சுச்சுவேஷனில் எது வந்து செட் ஆகுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சாருக்கு போகும்போது பீஸ்ட் ஓகே தான், ஏன்னா அது ஆக்ஷனாக போகுது, பட் சாங்ஸ் வைஸ் ஆக்ஷன் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் வலிமையை கம்பேர் பண்ணும்போது பீஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஒரு ஆரோக்கியமாக தான் இருக்குது. ரெண்டு பேரும் கம்பேரிசன் சொல்ல முடியல, அவரோட வழியில் அவர் போயிட்டுருக்காரு, இவரோட வழியில் இவர் போயிட்டுருக்காரு, அவ்வளோதான். ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க, அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப நாளாக வெயிட்டிங் தான் ப்ரோ, எப்போவுமே எப்போ போய் பார்க்குறது, காலைல மார்னிங் ஷோ வரும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இல்லைனா ஆடியோ லான்ச்சாவது போய் உக்காந்துச்சுன்னு சும்மா போய் பார்க்குறோம். செலிப்ரேஷன் பண்ணுவாங்களே ப்ரோ, அதுவே போய் உக்காந்து காலைல இயர்லி மார்னிங் போய் உக்காண்டோன்னு பார்க்குறோம். ரொம்ப நாளாக நாளாக இப்போ டிக்கெட் எடுக்க கிடைக்கும் எல்லாரும் டிக்கெட்டுன்னு ஈகராக வெயிட்டிங் தான் ப்ரோ. வலிமை படத்துக்கு நான் வந்து டைரக்டரை வினோதுக்காகவே வந்து படத்தை பார்க்கணும்னு இருக்கேன். அது செகண்ட்ரி, அதுக்கப்புறம் தான் ஆக்டர் வந்து. ஏன்னா டைரக்டரை அதை பார்த்து தான் நான் படத்துக்கு போவேன். ஏன்னா கொடுத்த படம் எல்லாமே ஹிட்டு, அதுக்கப்புறம் வித்தியாசம் படத்தை வந்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிதறண்டே வேட்டை இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து தீரன் அதிகாரன் ஒன்று இல்லையா, அது தானே, அந்த படத்தை வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து இப்போது நேர்கொண்ட பார்வை எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக இந்த மூணு படமும் ஹிட்டு தான், ஹேட்ரிக் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் நிறையாவே இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்குது. அந்த ஸ்டண்ட் சீனு அந்த டீசர்லாம் காமிக்கும் போதே படம் வந்து எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் பண்ணுற அந்த நெகட்டிவ் ரோல் வந்து டாலிவுட்லேருந்து கார்த்திகேயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணுறாரு. ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இன்டென்ஸாக பண்ணுவார். அவரும் அஜித் சாரும் சேர்ந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும், அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்டு மற்றபடி மியூசிக்கும் வந்து நல்லாயிருக்கு, ஸோ ரொம்ப ஹைப்டாக தான் இருக்கேன். ஸ்டண்ட் மாசாக இருக்கும் ப்ரோ. அந்த சீன் ஒன்று பார்த்தீங்களா, ஒரு வீடியோ ஒன்று கிளிப்பிங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அவர் வீலிங் பண்ணிவிட்டு கீழே விழுந்தார், அண்ட் அடுத்த செகண்டே எழுந்து ஷாட்டுக்கு போயிட்டார், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுலேயே தெரிஞ்சிடும் ப்ரோ, அவர் எப்பயுமே வந்துட்டு டெடிக்கேட்டடான பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சன். ஸோ நமக்கு தெரிஞ்சிடும், அவர் தலை இருந்தாலே ஸ்டன்ஸ் இருக்கும், பைக்கில் ஒரு விளையாட்டு இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்ம பேசவே தேவையில்லை, மாஸ்டாக இருக்கு ப்ரோ, அவசர சொல்லவே தேவையில்லை ப்ரோ. அஜித்னாலே மாஸ்டர் தானே ப்ரோ, அவங்க அவர் பண்ணுற ஸ்டண்ட்டு எல்லாமே வேற லெவல் தான் ப்ரோ. இல்லை எனக்கு டைரக்டர் மேலே தான் நம்பிக்கை இருக்குது, ஏன்னா அவங்கள தானே ஆக்டரை உருவாக்குறது, அவங்க இல்லாமல் எப்படி வந்து ஆக்டர் ஆக முடியும். டைரக்டர் தான் மெயின் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நல்லா தான் யூஸ் பண்ணியிருப்பார், நல்ல கதை கொடுத்துருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை அதான் நான் சொல்லினேன், அது ரியாலிட்டி இருக்கும். ஸோ அஜித் சார் படனாலே ஒரு ரியாலிட்டி இருக்கும், அந்த ஒரு அந்த ஆக்ஷன்லேயே தெரிஞ்சிடும் அது. தென் வந்து அவர் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டுருக்கிறவங்கள பிடிக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு அவர் பிடிக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ வலிமை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஸோ ஆக்ஷனாக இருக்குங்கிறதுக்காக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ ரியாலிட்டி சொல்ல வரேன், அவருக்கு சினிமாங்கிற ஒரு க்ரியேட்டிவிட்டி தானே. ஸோ யார் யாராவது நடிச்சிருப்பாங்க, இவர் டூ போட்டிருப்பார் அப்படி இருக்காமல் இவர் ஒரிஜினாலிட்டிங்கும் போது அது இன்னும் ஸ்டன்ட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு, பைக் ஸ்டன்ட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருது. ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது ஃபைட்ஸு, ஸோ பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் கண்டிப்பாக, அப்படி தான் எதிர்பார்க்குறேன். அண்டு ரொம்ப ராவாகவும் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க பார்த்தாலே தெரியுது, ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அதான் மோஸ்ட்டாக அவங்களுக்கு அதில் எப்படி அப்பா பொண்ணு பொண்ணை வச்சு ஒரு எப்படி ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஒரு பொண்ணு இருந்த மாதிரி, இதில் மேபி அம்மாவை வச்சு ஒரு இதாக இருக்கலான்னு தோணுது. பட் இது ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கார், விசுவாசம் வந்துட்டு ஃபுல்லாகவே சென்டிமெண்டல் அண்ட் ஒரு கமர்ஷியல் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி இருந்தது. பட் இது அப்படி இருக்காது,
எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க கிளிம்ஸ் எல்லாம் ப்ரோமோ எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கு தெரில. கண்டிப்பாக நல்லா இருக்கும், ஏன்னா நான் வந்து அந்த டீசர் வந்து பார்த்துருக்கேன் நான், சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா டைரக்டர் வந்து கண்டிப்பாக ஏதாவது பெரிய ஹிட் இதில் இருக்கேன். இப்போ நேர்கொண்ட பார்வையில் பார்த்துருக்கேன், அது ஒரு ஃபைட்டுக்காகவே நான் வந்து படத்தை பார்த்தேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. ஆனால் வந்து டைலாக் வந்து வசனங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப என்ன வந்து ரொம்ப நல்லா இதாகிடுச்சு, நல்லா இருந்தது. ஸ்டண்ட்டை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, இதை நல்லா வந்து பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு இதில் இருக்கேன். கண்டிப்பாக படம் வந்து ஹிட் ஆகும், ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா எப்போது கிட்டத்தட்ட என்ன ஒரு 480 days ஆகிடுச்சு, 420 or 480 சரியாக தெரில. நல்லா கவுண்ட் பண்ணுறதே விட்டோம் ப்ரோ, அந்த ஒரு வருஷம் இப்போ வரும், அது அதுலேயே விட்டுட்டேன். அப்புறம் இப்போ வரும், அப்போ வரும், நாளைக்கு வரும், நாளன்னைக்கு வரும். போனி அந்தாள் மாட்டினாரோ, செம்மகாண்டாக இருக்குது ப்ரோ எனக்கு. போனி சிவா கிட்ட கொடுத்தா படத்தையாவது விட்டுறாங்க வெளியே. இவர் ஹெச் வினோத்துன்னு சொன்னே செம்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சதுரங்க வேட்டையில் அவரோட ட்விஸ்ட்டு, அந்த மாசான எப்பிக்கான சீன்ஸ்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சரி தலையை வச்சு பண்ணால் பயங்கரமாக இருக்கும், அவர் சும்மாவே ஒரு மாசான ஹீரோ வேறையா சரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர்ன மாதிரி 24th ரிலீஸ் ஆகுது. ஆமாம், அந்த அரபிக் குத்து பாட்டு நானும் கேட்டேன், நல்லா தான் இருக்குது. அந்த டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க, அது கூட சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அது பார்த்ததுலேருந்து பீஸ்டோட எக்ஸ்பெக்டேஷனும் வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் விட என்ன சொல்கிறது, அஜித் சாரோட சீக்வன்ஸான படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவும் இதுவாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாகவே சொல்லலாம், ஆஷ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஸோ மற்ற படத்தை விட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டண்ட்டு நிறைய போடுவார் பைக் ரேஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அதில் பார்க்கும்போது தெரியுது எதுலேயுமே அதை டூப் இல்லைங்கிறது தெரியுது. எப்பயுமே அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அடிபட்டாலும் சரி ஒரு டூப்புக்கு அடிபட்டாலும் சரி ரெண்டும் ஒன்று தானே, வழி ஒன்று தானே. ஸோ அதுலேயே அந்த வலிமைங்கிறதுலே அந்த அர்த்தம் புரியுது. ஸோ வலிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அதனால் அவர் ரியாலிட்டியில் எப்படி இருக்காரோ படத்துலையும் அப்படியே தான் இருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஆக்ஷனாக இருக்கணும் எதிர்பார்க்குறோம். இல்லை RRR சொல்லும் போது ஒரு விஷயம், இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் செட்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாகுபலி இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக் பண்ணுச்சு. அதாவது தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் வந்து சரி, தெலுங்கு ஆடியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது மூவிஸ் கொஞ்சம் பூம்ஸ் ஆகுது, அதாவது ரொம்பவும் இங்கே ஓட ஆரம்பிக்குது. நான் அதாவது மூவிஸ் சொல்ல வரேன், தெலுங்கு மூவிஸு சேம் RRR, பாகுபலி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தான். பட் நம்ம மூவிஸும் அங்கே போகணும். ஸோ அவங்க மூவிஸை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ, நம்ம மூவிஸ் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணும். RRR வந்து பார்த்தாச்சு, பாட்டிலே தெரிஞ்சிருச்சு எவ்வளோ வந்து ராஜமௌலியோட எஃபோர்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சேம் நம்மளோட மூவிஸு அங்கே கொண்டு போகும்போது தான் வந்து அது நல்லாயிருக்குன்னு தோடுது. இப்போ அவங்க மூவி இங்கே ஓடுது புரியுதுங்களா? ஸோ சேம் நம்மளோட மூவி அங்கே ஓடணும், RRR எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, சொல்ல வரேன் நான்.